யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. பிராணயம பயிற்சி தியானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உடல் ஆரோக்கியம், அடுத்து வந்து காரிய சித்தி, இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லைஃப்பில். அது மட்டும் இல்லை, தியானம் நல்லா செஞ்சுட்டு வந்தாலே நமக்கு வந்து நல்ல மன அமைதி கிடைக்கும், எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்போம், நல்லா இளமையாக இருப்பாங்க, எதையுமே வந்து திட்டமிட்டு செய்யக்கூடிய திறன், ஆளுமை, எதையுமே நம்ம வந்து ஒரு தலைமைத்துவம் செய்யக்கூடிய நிலைகள், இதெல்லாமே வரும். தியானம் நல்லா செஞ்சுட்டு வந்தால் நமக்கே தெரியும் நம்ம என்ன செய்யணும், எப்படி நம்ம நமக்கிட்ட இருக்கக்கூடிய குறை நிறைகள் பற்றி நமக்கே நாம் நமக்குள்ளேயே தெரியும்படி செய்ய வைக்கும் தியானம். இவைகள்லாம் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். அடுத்து வந்து தெய்வீகம் அப்படின்னு எடுத்துட்டா ஞான வளர்ச்சி அப்படின்றது ஒன்று இருக்கு. இந்த ஞான வளர்ச்சி, ஞானம்ன்றாலே என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இறைவன் இடத்திலிருந்து நேரடியாக நமக்கு தியானத்தின் மூலமாக, தியானம் என்ன செய்யுது, இறைவனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்குது. இறைவன் மூலமாக நமக்கு ஞானம் உருவாகுது, ஞான வளர்ச்சி ஏற்படுது. இந்த ஞான வளர்ச்சி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல தியானம் நல்லா செஞ்சிட்டே வந்தோமா நமக்கு சொந்தமாகவே தெரியும், ஒருத்தரை பார்க்கும்போது அவருடைய சுபாவங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமாக தெரிய வரும். நமக்கே நான் இப்போ சற்று முன் சொன்னது போல் நமக்கே நமக்கு தெரியும் எது ரைட்டு எது ராங்கு எது எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியும். நல்ல ஒரு உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லும்பொழுது இதுக்கு மேலே அப்படின்னு சொன்னால் இறைவனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஞான காட்சிகள் பெறுவது, வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே இறை நிலையை அடைவதற்கு ஒரு வழியாக அமைகிறது தியானம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குருவே.